யூரோ 24 தீம் ஆஃப் த டோர்னமெண்ட் ஈவெண்ட் நாளைக்கு வரப்போதுங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் அந்த யூரோ மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸும் நாளைக்கு தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஒரு 99 ஓவிஆர் உள்ள அன்ட்ரேடபிள் பிளேயர் அல்லது ட்ரேடபிளில் 96-99 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோன்னா யூரோ ஸ்டார் 94 98 ஓவிஆரில் ட்ரேடபிள் பிளேயர் கொடுக்குறாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா 94 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. போலந்த் ரைட் விங்பேக், விங்பேக்னாலே மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். எஸ் 95 ஓவிஆரில் கொடுத்துருக்காங்க. பட் 10 மில்லியன் தான் மார்க்கெட் வேல்யூ இருக்குது. பேஸ் நல்லா இருக்குது, பட் டிஃபண்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 80 தான் கொடுத்துருக்காங்க. 3-star ஸ்கில்மும் ஓரளவு சுமாரான பிளேயராக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு சன்ஷைன் பாலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேக், நீங்கள் ஸ்டோரில் போனாலும் கிளைம் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் சன்ஷைன் பாலர்ஸ் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனீங்கனாலும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த பேக்கை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 7 பிளேயர்ஸ் அன்ட்ரேடபிள் பிளேயர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சேலஞ்ச் மோடு ப்ளே பண்ண போகிறோம். எஸ் சன்ஷைன் பாலர்ஸோட சேலஞ்ச் மோட் நீங்கள் ப்ளே பண்ணணும்னா மினிமம் 3 சன்ஷைன் பாலர்ஸ் ஈவெண்ட்டை சேர்ந்த பிளேயர் வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருக்கணும். அதாவது இப்போ ரீசெண்டாக சேஃப் ஷிஃப்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருப்பீங்க சேலஞ்ச் மோடு, சேம் அதே தான் சேஃப் ஷிஃப்டர் ஈவெண்ட்டை தான் அப்படியே பேரை மாற்றி இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. வீக்கெண்ட் சேலஞ்ச் மோடுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 பிளேயர்ஸ் இருக்கணும். சேஃப் ஷிஃப்டருக்கு 5 பிளேயர் கேட்டிருந்தாங்க. அண்டு சேஃப் ஷிஃப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் கரெக்டாக இல்லைங்க. ஏன்னா நான்லாம் எஃப்சி சாம்பியனில் இருந்தேன். எனக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரோ 1 அல்லது வேர்ல்ட் கிளாஸில் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அதனால் ஈஸியாக மேட்சஸ் வின் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு ஓகே. பட் ப்ரோ 1 இருக்க பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக எஃப்சி சாம்பியனில் இருக்க பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேட்ச் மேக்கிங் கரெக்டாக நம்ம எந்த ரேங்கில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எந்த பாயிண்ட்ஸுமே மோஸ்ட்டாக லூஸ் பண்ணல. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்குது, நான் அடுத்து ஒரு வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு சன்ஷைன் பாலர்ஸில் பார்த்தோம்னா வேறு பெருசாக எந்த ரிவார்ட்ஸும் கிடையாதுங்க. இதில் இருக்க பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸும் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஒரு சில பிளேயர் இப்போ சான் அண்டு ரிச்சார்ட்லேசன் அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து ஓரளவு நல்லாயிருக்கு. அவங்கள வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சேஃப் ஷிஃப்டர்ஸில் எப்படி ஸ்டோரில் போயிட்டு பிளேயர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். 50 காயின்ஸுக்கு 100K எஃப்சி காயின்ஸ் கொடுக்குறாங்க, அது அவ்வளோ ஒர்க் கிடையாது. அண்டு யூனிவர்சல் ரேங்க் பிளேயர் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸுக்கு 3 மேக்ஸிமம் லிமிட் 3 கொடுத்துருக்காங்க. அண்டு 500 பாயிண்ட்ஸுக்கு 96 98 ஓவிஆரில் அன்ட்ரேடபிள் பிளேயர் 2 லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்டுக்கு 3 டைம் அண்டு 200 பாயிண்ட்டுக்கு 5 டைம் அது 90 ஓவிஆரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக அதே பேக் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அண்டு இன்றைக்கி ஜூட் பெல்லிங்கம் இந்த கிஃப்ட்டும் எல்லோரும் கிளைம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எஃப்சி மொபைலில் கொடுக்குற பிளேயர்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்தில் கொடுக்க வேண்டியதெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் எல்லாருமே 100 ஓவிஆருக்கு மேலே போயிட்டாங்க. மினிமம் 98-99 ஓவிஆரில் பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் லெவலில் வச்சுருக்காங்க. இப்போ போயிட்டு புதுசாக வர ஈவெண்ட்டில் 96-97 ரிவார்டு தான் கொடுக்குறாங்க. அண்டு ஏதாவது பிளேயர் கொடுத்தாலும் 95 மேலே தாண்டி கொடுக்க மாட்றாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. எல்லா அணியுமே தேவையில்லாத அணியாகவே கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா யூனிவர்சல் டோக்கனுங்க. நீங்கள் டிவிஷன் ரிவல்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படியே யூனிவர்சல் டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பேக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் வரல. ஏன்னா டிவிஷன் ரிவல்ஸ் ரிவார்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் மோஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற எந்த சேஞ்சஸும் கிடையாது. யூனிவர்சல் டோக்கன் ஐகான் க்ரானிக்கல்ஸ் இந்த ஈவெண்ட்லையும் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நம்ம ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒரு ஐகானுக்கு 5 சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் மெயின் மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீவன் ஜெரார்டோட ஸ்கில் கேம் அந்த மேட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கேயும் யூனிவர்சல் டோக்கன்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மெயின் மெனுவில் சின்னதாக ஒரு குவெஸ்டும் இருக்குது. 3 ஸ்கில் கேம் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது அந்த அவரோட 8 உள்ள லோகோ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஐக்கானை வந்து நீங்கள் ஸ்டார்டிங் லெவலில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. 300 யூனிவர்சல் டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ணணும் அந்த மாதிரி குவெஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அதற்கு ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 91-93 அன்ட்ரேடபிள் பிளேயர் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது யூனிவர்சல் டோக்கன் மற்றும் ஸ்டாமினா பாயிண்ட்ஸ் தான் ரிவார்ட்ஸாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாமினா பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சாப்டர்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ண போகிறோம். சாப்டர் 1 பார்த்தோம்னா 93 ஓவியாரில் ஸ்டீவன் ஜெரார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. பட் 3-star ஸ்கில் மூவில் தான் கொடுத்துருக்காங்க. ஹை ஒர்க் ரேட். இந்த 93 யாருக்கும் மோஸ்ட்டாக தேவைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாமினா டோக்கன்ஸை யூஸ் பண்ணி தான் மேட்சஸ்லாம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ 93 ஓவியாரில் ஒரு ஜெரார்ட் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரேங்க் பிளேயர்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி ரிவார்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அண்ட் 96 ஓவியாரில் இன்னொரு ஸ்டீவன் ஜெரார்ட் கொடுக்குறாங்க. ஃபைனல் ரிவார்டாக பார்த்தீங்கன்னா 98 ஓவியாரில் ஸ்டீவன் ஜெரார்ட். இது பார்த்தீங்கன்னா 4-star ஸ்கில் மூவோட ஸ்டாட்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. பட் இதை எடுக்கிறதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகுன்றது தான் தெரியலை. எப்படியும் இந்த 98 ஜெரார்ட் எடுக்கும்போது அதை விட ஹை ஓவிஆரில் நிறையா ஈவெண்ட் வந்து
அதை விட ஹைப் யாரில் பிளேயர்ஸ் நம்மக்கிட்ட இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஸாபி அலோன்சோ மற்றும் ஃபெர்னாண்டோ டோரஸ்க்கும் அப்கமிங்கில் வரப்போகுது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானா அல்ல செட் பண்ணிக்கோங்க.